ஆசாரிய ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய நீதிமானாக இருந்த ஒரு நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. வாசியுங்கள் லூக்கா 1 அதனுடைய 19 வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படி தேவ சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். இங்கே நான் வாசிக்கிற இந்த சம்பவம் கபிரியேல் தூதன் சகரியாவிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை. நான் தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற கபிரியேல் என்ற தூதன் தன்னுடைய இன்னார் என்று பெயரிட்டு, நான் எங்கிருந்து வந்தேன் என்று அடையாளம் காட்டி நல்ல செய்தி உனக்கு அறிவிக்க வந்தேன் என்று ஒரு ஆசாரியனுக்கு சொல்லுகிற ஒரு அழகு வார்த்தையை படிக்கிறோம். எனக்கும் ஒரு நல்ல செய்தி வேண்டும் என்று நீங்கள் காத்திருப்பீர்கள். கர்த்தர் அன்றைய சகரியாவுக்கு ஒரு நல்ல செய்தியை பரலோகத்திலிருந்து அனுப்பினது போல உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி அனுப்ப இயேசு வல்லவர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? நம்முடைய ஆண்டவர் வல்லவர். அவர் நல்ல செய்தியை பல்லோகத்தில் தன்னை தூதன் மூலமாக அனுப்பினார். பல்லோக தூதர்களிலே மிக மேன்மையான தூதன் இந்த கபிரியேல் தூதன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு உரிய ஒரு உண்மையான தூதன். 3 தூதர்கள் பல்லோகத்தில் மிக முக்கியமாக இருந்தார்கள். அதில் பிரதானமான தூதன் லூசிபர், விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். அவன் தான் மிக அழகுள்ளவன். தேவனுடைய எல்லா ரகசியங்களையும் அறிந்து கற்கள் நடுவிலே, அக்னிமயமான கற்கள் நடுவிலே உலாவின ஒரு மகா பெரிய தூதன். ஆராதனை கூட்டத்துக்கு அவன் தலைவன். ஆண்டவர் இருக்கிற சிங்காசனத்தை சூழ்ந்திருக்கிற சேனைகளுக்கு அவன் தலைவன். அவன் பெருமையினால் வஞ்சிக்கப்பட்ட பிறகு யுத்தங்களை செய்ய மீகாவுகள் தூதனும், நல்ல செய்திகளை ஆண்டுடைய பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற செய்திகளை மனுக்குலத்துக்கு சொல்ல கபிரியேல் தூதனும், இப்படி கோடிக்கணக்கான தூதர் கூட்டத்தை பல்லோகம் ஆம் வகித்து கொண்டே இருக்கிறது. இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம வீடு ஒரு நல்ல ஆளுகையிலே இருக்கும். நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடில் இருக்கிறது. இந்திய அரசாங்கம் ஒரு ஆளுகையின் கீழ் இருக்கிறது. உலக நாடுகள், உலக கோர்ட் எல்லாமே ஒரு கட்டுப்பாடிலே ஒரு ஐநா என்ற நிறுவனத்தின் கீழாக இயங்குகிறது. அதை மீறி யாராவது காரியங்களை செய்தால் அவள் தட்டி கேட்க அவளுக்கு உரிமை உண்டு. அப்படி வசதிகளெல்லாம் நிறுத்தி விடுவார்கள். வடகொரியா இராணுவத்தை ஏவி எழுப்பி, தென்கொரியா பாலியங்கி சபைகள் இருக்கிறது, 10 லட்சம் பேர் ஆராதிக்கிற சபைகள். அந்த சபைக்கு அருகாமல் இருக்கிற வடகொரியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. பெரிய அணு ஆயுதங்களை அவருடைய நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிற அளவுக்கு சக்தி உள்ள ஏவுகணைகளை பரிசோதனை பண்ணும்போது ஐநா சபை கண்டிக்கிறது. இவனுக்கு இதை கொடுக்காதே, இவனுடைய பொருளை வாங்காதே என்று தடை விதிக்கிறது. இவனெல்லாம் உலகமே ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது நம்மையெல்லாம் படைத்த ஆண்டவர் பரலோக சிங்காசனத்தில் மகா பெரிய நிர்வாகத்தோடு உலகத்தில் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே என்று இயேசு தன்னுடைய பரமண்டல ஜபங்களிலே கற்றுக் கொடுத்தார். எல்லா துறைத்தங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலான தெய்வமாக நம்முடைய ஆண்டு இருக்கிறார். இந்த ஆளுகை இன்றைக்கு ஒருவேளை காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் மறைமான ஒரு தெய்வ ஆளுகை உலகத்தில் ஆளுகை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எல்லாம் ஏற்படுத்துகிறார் என்றெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. இதனுடைய முழு அதிகாரத்தை நம் கண்ணால் பார்க்க ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருந்து உலகத்தை ஆளுகை செய்ய இயேசு வரப்போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆக பல்லோகத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்பப்பட்டு ஒரு நல்ல செய்தியை அவன் சொல்றாரு. நான் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து கொண்டு வந்த செய்தி என்று சொல்லுவார். நீ தானியேலின் புத்தகம் 8:16, 9:21 இவைகளிலெல்லாம் பார்க்கும்போது கபிரியேல் தூதன் இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுத்தார் என்று பார்ப்பீர்கள். இயேசு கிறிஸ்து பிறப்ப காரணமாக மதர் மேரியை தெரிந்து கொண்டு பரலோகம் அங்கீகரித்த வேளையிலே ஒரு கன்னிகையாயிருந்து கணவனுக்கு நியமிக்கப்பட்டார்களே ஒழிய கல்யாணமாகவில்லை. ஆம்,
எந்த உறவும் இல்லாத கன்னிகையாகிய மரியாளுக்கு இந்த செய்தியை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து பரிசுத்த ஆவி மூலமாக இயேசு பிறப்பார் என்ற செய்தியையும் லூக்கா 1 இந்த கவரியல் தூதன் சொல்லி மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தானியேல் 21 உபவாசம் பண்ணி ஜபிக்கும் போது அங்கே ஆம் அவருடைய நல்ல செய்தியை கபிரியல் தூதன் கொண்டு வந்தார் என்று தானியேல் 10:10-13 படிப்பீர்கள். பரலோகத்திலிருந்து வந்த நல்ல செய்தியை தானியேல் பெற்றுக்கொள்ள 21 அன்றைக்கு பெர்சியா தேசத்து அதிபதி எழும்பி நின்றான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் மீகாவேல் தூதன் வந்து அவனுடைய யுத்தம் பண்ணி கபிரியலுக்கு உதவியாக இருந்து தானியேல் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு தரிசனங்களை உலக நாடுகள் வரப்போகிற ராஜ்யங்கள் ஆளுகைகள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற மகா பெரிய வெளிப்பாடுகளை பரலோகத்தந்தவர் பெற்றுக்கொண்டதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பெர்சிய தேசத்து அதிபதி என்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் பின்னாலே இயக்குகிற சாத்தான் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் ராஜ்யங்களுக்காக தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் நல்ல சமாதானமுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். பெர்சிய தேசத்து அதிபதி எனக்கு விரோதமாக எழும்பி நின்றான் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஆம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆம் பின்னாலே நின்று இயக்கிற சாத்தானின் சக்திகளை, ஆம் அன்றைக்கு சாத்தான் அவனுடைய தூது ஆட்களை வைத்திருக்கிறார். ஆனால் இதை கடந்துதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஊழியம் செய்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுக்காக ஜீவிக்கிறோம். நமக்கு தான் தடைகள். ஆராதிக்க வரும்போது பஸ் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, காசு பிரச்சனை, ஏதோ ஒரு பாதிப்புகள். தேவ காரியத்துக்கு நீ வரும்போது பிசாசு உண்டு பண்ணுவான். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமானால் அன்றைக்கு தான் வியாதிகள் வரும். ஒரு நல்ல காரியத்தை தேவ சமூகத்தில் சாட்சி சொல்ல வேண்டுமானால் தடைகள் வரும். இது சாத்தான் செய்கிற ஒரு பெரிய மறைவான யுத்தம். இதை கடந்து இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாக சாத்தான் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பின்னாக ஒவ்வொரு தலைவர்களை இயக்கி கொண்டே இருக்கிறான். அவன் தான் ஆப்ரேட் பண்ணுறார். நம்ம இந்தியாவை சுப்ரீம் கோர்ட் ஆளுகை செய்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், அவருக்கு மேலாக ஜனாதிபதி இருக்கிறார், அவர்களுக்கும் மேலாக ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. என்ன சொல்கிறீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒன்று, ஒவ்வொரு காரியங்களையும் இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய பிசாசு அவன் கட்டுப்பாடிலே எல்லாவற்றையும் வைத்திருந்தாலும் அவர்களுக்கு மேலாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எனவேதான் நீங்கள் எபேசியரின் புத்தகத்திலே 6 அதனுடைய 12 துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் உள்ள இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாதாவியலின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வாசிக்கிறோம். எனவே சாத்தான் இன்றைக்கு சபைக்கு எதிராக, சபை மக்களுக்கு எதிராக அவன் போராடி கொண்டிருக்கிறான். உனக்கு நல்ல செய்தி வரக்கூடாது, நல்ல சுகம் நீ பெறக்கூடாது, நல்ல சந்தோஷத்தை நீ அனுபவிக்க கூடாது, உன் பிள்ளைகளோடு நீ அன்பாக இருக்கக்கூடாது, நல்ல வருமானங்கள் வரக்கூடாது, உன் கடன் அடையக்கூடாது, உனக்கு கெட்ட பேர் உண்டாக வேண்டும், நீ பாதிக்கப்பட வேண்டும், நீ சமாதானத்தை இழக்க வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான். இவைகளை ஜெயிக்கத்தான் அப்போஸ்தலனாய் பவுல் சொன்னார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நாம் இடைவிடாமல் ஜெபமண்ணி உபவாசம் பண்ணி நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்களும் போராடுங்கள். அல்லேலூயா. எனவே சாத்தானுடைய அதிகாரங்களை எபேசியர் 6 படித்து அறிந்து கொள்ளுங்கள். அவனை ஜெயிக்கிற ஒரு அதிகாரம் தேவனிடத்தில் உண்டு. அவனை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே என்னைக்கு நீ ஆண்டுட வந்தியோ உன் கடைசி மூச்சு வரையிலும் இல்லை. இயேசு கிறிஸ்து மத்தியமானத்தில் வந்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற அந்த காலம் துணிக்கிற வரையிலும் நீயும் நானும் போராட்டத்தை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு அழகான வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களோடும் சாத்தானோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இனி வரப்போகிற காலத்தில் நடக்கப்போகிற ஒரு மகா பெரிய யுத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியமானத்தில் வந்த பிறகு அந்திக்கிறிஸ்து அந்த பூமியிலே ஆட்சி செய்து அவனுடைய காரியங்களுக்கு ஒரு முடிவுண்டாக்கி சாத்தானை கீழே தள்ளுகிற ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அல்லேலூயா. அப்ப கபிரியேல் தூதன் ஆம்
சாத்தானோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்தார்கள். பிசாசு தள்ளப்பட்டான். எனவே கொஞ்ச காலம் உண்டு என்று பிசாசு அறிந்து கீழே வந்ததனாலே இங்கே இருக்கிற அறகுறை கிறிஸ்தவர்களுக்கு நிறைய துன்பம் கொடுப்பான் என்று வாசிக்கிறோம். இருக்கட்டும் அருமையானவர்களே, இதன் மத்தியிலே தான் கபிரியேல் தூதன் ஆலயத்துக்கு வந்து ஒரு செய்தியை கொண்டு வந்தார். பரலோகத்தின் ஒரு செய்தி கொண்டு வந்தார். இத்தனை எதிர்ப்புகளை கடந்து உனக்கு ஒரு செய்தி கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற செய்தி உனக்கு ஒரு நல்ல செய்தி. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு செய்தி எனக்கு நல்ல வேணும் ஆண்டவரே. என் வீட்டுக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி வேணும். எனக்கும் ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஜாப், ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணும். எனக்கும் என்னுடைய பிரச்சனைகளை கடந்து எனக்கு அது லோன் சாங்ஷன் ஆகணும். எனக்கும் அந்த வெளிநாடுக்கு உத்தரவு வரணும். எனக்கும் இந்த காரியம் நடக்கணும். என் மனைவியும் ஒரு குழந்தை பாக்கியம் என்ற அந்த கற்பத்தங்கனை உண்டாகணும். என் கணவருக்கும் அந்த கொடிய வியாதி நீங்கி அவருடைய சிக்கல்கள் நீங்கணும் என்று ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஜெபிப்பாயானால் ஒரு நல்ல செய்தியை கத்த தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்ட போறீங்க? ஒரு நல்ல செய்தி. ஆமென். ஒரு நல்ல செய்தியை பரலோகத்தின் சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் தரப்போகிறார். ஆண்டவர் நல்ல சொப்பனங்கள் மூலமாக நல்ல செய்தியை அனுப்புகிறார். பிரமையானவர்களே, நல்ல தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக அனுப்புகிறார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டார். ஆம், ஒரு நல்ல அழகான வாக்குத்தத்தை நம்ம கொடுத்தார். எனக்கு ஒரு நல்ல சொப்பனத்தை கொடுத்தார். எனக்கு அதை புரியவே இல்லை. நேற்றுக்கு தான் அந்த வசனத்தை வாசித்தேன். அதில் லூக்கா 23:31 சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு இயேசு ஏறி போகும்போது எருசலேம் குமாரத்துகள் எல்லாரும் அழுது கொண்டு நிற்பார்கள். இயேசு சொல்லுவார், எனக்காக அழாதீங்க, பச்சை மரத்துக்கும் இதை செய்தால் பட்ட மரத்துக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. நான் பச்சை மரம், ஆம் ஜீவனுள்ள தெய்வம் எனக்கு இந்த கொடூரமான சிலுவையை சுமக்க வைத்தார்கள் என்று அவர் சொல்லுவார். இந்த வார்த்தையை நான் படித்து கொண்டிருக்கும் போது தான் என் நான் கண்ட சொப்பனமும் புரிந்து, எனவே நான் இப்போ முன்னாடி போல ஆண்டவரிடத்திலே அதிகமாக முறையிடுவதை காட்டிலும் ஆண்டவருடைய சித்தம் என்ற ஒரே வார்த்தையில் அவர் முடித்திருக்கும் போது பச்சை மரத்துக்கு இதை செய்தால் பட்ட மரத்துக்கு எவ்வளோ பாடுகள் உண்டு. நாங்கள் ஊழியர்களும் நாங்கள் சபையாரும் பட்ட மரங்களாக இருக்கிறோம். நீ பச்சை மரம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்றைக்கு இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்களோ எல்லாம் நிறைவேறுவதாக. மனிதனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவே, நீர் அவர்கள் கரத்தை தூக்கி நிறுத்தும். மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடுகிற தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எங்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக வெளிவருகிறதான மாத பத்திரிகை சியோன் மலை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக வெளிவந்திருக்கிறதான சியோன் கீதங்கள் 12வது பதிப்பு இந்த பாடல் புத்தகம் வீடுகளிலும் சபைகளிலும் ஆராதனை கூடங்களிலும் பாடி ஆராதிக்க எல்லா பாடல்களும் இதில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த பாடல் புத்தகம் தேவை என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக மிக ஜபத்தோடு எழுதப்பட்ட பாடல்கள். ஆசிர்வதிக்கும் தேவன், அற்புதர் இயேசு, சியோன் மலை 5வது பாகம். இந்த பாடல்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் தலைமை போதுக மிக ஜபத்தோடு எழுதியிருக்கிறதான புத்தகங்கள் ஜெயிக்கும் கிறிஸ்தவன், விசுவாச வீரன், ஆசிர்வாத ஊற்று என்கிறதான புத்தகங்கள் எங்களுடைய புத்தக சாலையிலே கிடைக்கும். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அநேகர் எதிர்பார்த்தது போல எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக சியோன் ஞாயிறு பள்ளி பாடங்கள்
எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிய எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.